வந்து ஒரு ஒபிஷியல் ஈவெண்ட் நடத்துறோம் அப்படின்னா இதுதான் முதல் முறையா நடக்குது. பின்ன சர்பத்தை குஸ்தா சரக்கு போடுவாங்க. ஒரு சுயமரம் வச்சீங்கன்னா நிறைய கூட்டம் நிக்கும். நான் எல்லாம் யூஎஸ்க்கு போயிடுவாங்க. பாட்டு தாண்டி கேமராமேன் சார் இருக்கார் பாருங்க, அவரை கேளுங்க. If given a chance will you marry me? வச்சிக்கிறாராம். இல்ல இல்ல, கேமரா ஆங்கிள் எப்படி வச்சிருக்கிறாராம். நான் பார்த்தேன் அந்த பொண்ணு எப்படி சொல்லிச்சு பாத்தீங்களா, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். நான் கூட உண்மையான லவ் நினைச்சேன், எல்லாம் காமெடி பண்ணதுங்க. நாங்களே சொல்லிட்டு இருக்கீங்க தெரியல. And ungal ellarum paakradhukku migavum sandoshama irukku. So thank you so much for coming and I hope you enjoy. Very good. Romba sandosha. Hi Surulmudi Srisa. Ellarku hi. So ellarum romba excited ah irukku ma paadradhukku munadi and neenga ellarum nalla enjoy panni like engal encourage panuvinga nambro. Thank you so much. Romba sandosham. Adutha Anusya. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்காக நிறைய நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தர போறோம். ஸோ நீங்க பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஹரிப்ரியா, என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்றது. சச் எ லவ்லி பீப்புள் நீங்க, இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே, அடுத்து குட்டி பாப்பா இருக்கிறதுல அரட்டிக்கெட் இருந்து அரட்டிக்கெட் தான். ஓகே, நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஹாய் எவ்ரிபடி, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் உங்கள் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ ப்ளீஸ் நல்லா என்கரேஜ் பண்ணி கை தட்டி எல்லாம் என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். குட் கே. அடுத்ததாக பெரிய டிக்கெட் கிட்ட பேசுவோம். எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்குங்க? அதுக்கப்புறம் டைலாக் என்னடா,
நான் வந்து இப்போ இங்க பாட போறோம், நீங்க எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணோம், நல்லா கை தட்டணும், டான்ஸ் ஆடணும், எல்லாரும் எல்லாரும் ஆட முடியாது, உட்கார்ந்தவங்க தான் ஆடுவாங்க. அல்ல அண்ணாஸ் எல்லாம் அக்காஸ் எல்லாருக்கும் ஆடல, அண்ணாஸ் அக்காஸ் தான். நான் என் பாட்டி தத்தெல்லாம் ஆடக்கூடாதா? ஒண்ணும் இல்ல அக்கா, ஒண்ணும் இல்ல. ஓகே, ஹெலிகாப்டர்ல போனிய, எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. மேல இருந்து கீழே பார்க்கும் போது எல்லாரும் சின்னதா தெரியுது. தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பேஸ்மெண்ட் வீக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா தம்பிக்கு பேஸ்மெண்ட் வீக் இல்ல, கொஞ்சம் டேங்கே வீக் தான். அடிக்கடி ஓடிடுவான் பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி, ஜட்ஜ் கமெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் ஓடிடுவான். ஹெலிகாப்டர்ல என்ன நடக்குது அப்படின்றத நான் யோசிச்சு பார்த்தேன். அந்த பைலட்டோட நிலைமை, அவர் எவ்வளவு கதறி இருப்பாரு. ஏதாவது நடந்துச்சாடா அது மாதிரி சம்பவம்? இல்ல, பைலட் பக்கத்துல நான் தான் உட்கார்ந்த கோ பைலட். அதான் அந்த பக்கம் சாஞ்சது பாத்தீங்களா, போகும்போது அப்படியே டாயினு என்ன ஹெலிகாப்டர் எல்லாம் வர சொன்னாங்க மாக்காப்பா. ஹெலிகாப்டர் இப்படி போயிருக்குமே நட்டிக்கினே, அதனால தான் விட்டுருக்க மாட்டாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். Once again, let's give it up for our super singer junior four stars. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் பார்த்து இவங்கெல்லாம் ரெடி ஆகிற இந்த சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி கண்டிப்பாக சொல்லே ஆகணும். சூப்பர் சிங்கரில் ஒரு பெரிய பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது, ஒரு பெரிய பெரிய பேக் போனாக இருக்கிறது நம்மளோட சூப்பர் சிங்கர் மியூசிஷியன். ஸோ இவங்க எல்லாருக்காகவும் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் மணி அண்ட் பேக். மணி அவர்கள், மணி அவர்களுக்கு ஒரு பெரிய கட்சி கொடுத்துருங்க. விக்கி என்ற விக்ரம், ஓகே, சோ தனியா வந்து அவர் ஒரு கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க. அவரையும் நம்ம வெளில கூப்பிடுவோம். லெஃப்ட் வெல்கம் அருண்குமார். டோன்ட் ஃபோக்கஸ், கேமரா ரிப்பேர் ஆயிடும். ஓகே, திஸ் கேர்ள் ஹாய். பாண்டிச்சேரியில இருந்து ஒரு பாப்பா வந்துருக்காங்க. பாண்டிச்சேரிக்கு போயிடுவல, அவங்களுக்கு தெரியாது பாண்டிச்சேரியில என்ன கிடைக்கும். ஏன்னா இங்க எப்பவுமே எல்லா இடத்துலயும் கிடைக்குது இல்லையா, அதனால எதுவும் பெருசா தெரியாது. அனுஷ்யா வாங்க. எஸ், ஒரு பலமான கை தட்டல். லெட்ஸ் வெல்கம் அனுஷ்யா. Oh,
எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கணும். முதல் முறையாக கனடால ஒரு ஈவெண்ட் விஜய் டிவியோடைய ஃபுல் சப்போர்ட்டோட நடக்குது. அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நடக்கிறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்யா அண்ட் கிஷான் டீம், உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். Let's welcome Mr. Shivakarthikeya. கனடா வந்திருக்கேன், நிறைய முறை முயற்சி பண்ணிருக்கேன் கனடா வர்றதுக்கு, ஆசை நிறைய இருந்துச்சு ஆனா விசா இல்ல. அப்புறம் இந்த இது இருக்கே, இது ஃபால்ஸ், ஃபால்ஸ் நயாகரா ஃபால்ஸ். ஆ நயாகரா, அதை வேற கரெக்டா சொல்லணும் இல்லன்னா மாறிடுது பேரு. நயாகரா ஃபால்ஸ் போறது வேஸ்ட்னே. ஏனே அங்க ஒரு டீ கடை இல்ல, ஒரு சுண்டல் கடை இல்ல, ஒரு எல்னி கடை இல்ல, வெறும் தண்ணியை மட்டும் காமிச்சு அமுச்சு விட்டுறாங்க. ஜோடி ஜோடியா உட்காந்து கடலை போடுறாங்களா இல்லையா? ஜோடி ஜோடியா உட்கார்றாங்க, நான் பார்த்தேன். நீ அதை தானே பார்த்துருப்ப. வந்து நயாகரா ஃபால்ஸ் அப்படியே பாருனா இது வாயில இருந்து அப்படியே ஃபால்ஸ் வந்துடா. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதரை வந்து இங்க கூப்பிட போறோம். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல விஜய் டிவிக்கு ஒரு தடவை வந்தார், வந்தாரு ஆடிஷனுக்கு வந்தாரு கண்டிப்பா. அதுக்கப்புறம் வந்து ஒரு மிமிக்ரி பர்ஃபார்மர், அவருடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆங்கரா, அடுத்து ஒரு ரவுண்டு வந்து ஆங்கர்லாம் ஓகே இது பத்தாதமா, அடுத்து நம்ம வேற ஏதாவது ஒரு லெவலில் போய் என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சினிமாவில் இன்னைக்கு என்டர் ஆகி கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கிற ஒரு நபரை தான் இப்போ நம்ம உங்கள் முன்னாடி கூப்பிட போகிறோம். ஒரு பெரிய கைத்தொட்டலோட லெட்ஸ் வெல்கம் எங்கள் வீட்டு பிள்ளை மிஸ்டர் சிவகார்த்திகேயன். Gentlemen, the rock star and the rising star, Mr. Shivakarthikeyan! Ellarkum vanakkam, eppadi irukkeenga? Thank you so much. Ungaludaiya anbana adiradiyana varaverpukku romba 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 periya nandri. Actually, na ipdi oru varaverpu nichayama edhirpaakave illa. Na ipdi stage valiya vandhunda kuda 2 minutes la vandirpen pola. பட் அந்த அளவுக்கு உங்களுடைய அன்பு எனக்கு தெரிஞ்சது. அந்த கார் வேற 1.5 கிலோமீட்டர் இருக்கு, நான் எங்க உட்காந்துருக்கேன்னு எனக்கே தெரியல. டிரைவருக்கு போன் பண்ணி பேச வேண்டியிருக்கானே, நீங்க ஹாஃப் அன் அவர் முன்னாடி ரீச் ஆயிருவீங்க போல. நான் எப்ப இன்னைக்கே வந்துருவேனா நாளைக்கு அப்படிலாம் வந்துருவீங்க வெயிட் பண்ணுங்க சொல்லி வர்ற வழியில எல்லாம் கை கொடுத்துட்டே வந்தாங்க. மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுருப்பாங்களே இல்ல? அப்படிதான் தெரிஞ்சது, அதெல்லாம் அன்பு, அன்பு மசாஜ். நீ அதுலயே ஏரியா முதல்ல கண்ணாடியை கழட்டி எங்க பாக்குறேன்னே தெரியல. இல்ல ஆபரேஷன், ஆபரேஷனா? நான் கூட கண்ணாடியை போட்டு அந்த பொண்ணே பாத்துட்டு இருக்கேன், அந்த மாதிரி டைப் இல்ல. அதுக்கு நான் அந்த கண்ணாடியை முதல்ல கழட்டிடுறேன், அப்படி மிரட்ட வேண்டி இருக்கு. ஆனா எப்பவுமே என்ன கலாய்ப்பீங்க, என்ன பத்தி ஏதாவது ரெண்டு நல்ல வார்த்தை நான் பிளீஸ். நான் முதல்ல எப்பவுமே கலாய்ச்சிருக்கீங்க, நான் இது வரைக்கும் பிளீஸ் நான் உங்களை பத்தி சொல்லணுமா? நல்லதா பெருமையா? பிளீஸ் அப்ப போய் தான் சொல்லணும். பிரியங்கா மாதிரி ஒரு அழகான பொண்ணு, ரெண்டுமே பொய். பொய் சொன்னா பரோட்டா கிடைக்காதுனே? அப்படியானே இல்ல, பரவாயில்ல அந்த பொண்ணுக்காக சொல்லிடுறோம், பரோட்டா மாதிரி இருக்கே அதுக்காக சொல்றோம். பிரியங்கா மாதிரி ஒரு அழகான பொண்ணு எந்த காட்டுல பாத்து எந்த நாட்டுல போய் தேடினீங்கனாலும் கிடைக்காது. ஓகே ஓகே ஓகே. ஏமா கருத்துட்ட? இல்ல இந்த இந்த ஊர்ல வந்து 8 மணி வெயில் அடிக்குதுண்ணா, 9 மணி வரைக்கும் வெயில் அடிக்குது. ஆமா அதனால கருத்துட்டேன். எனக்கு நான் வந்ததே ஒரு 20 மணி நேரம் வந்தாங்க. முந்தா நேத்து கிளம்பினோம், நேத்து நைட் வந்தோம். எனக்கு எது நைட்டு எது பகல் அதை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே 2 நாள் போயிருச்சு.
இங்க நான் தூங்கி எந்திரிக்கிறேன், அங்க தூங்க போயிட்டான் ஊர்ல. அவங்க தூங்கி எந்திரிச்சா நான் தூங்க போயிட்டேன். எனக்கு இப்ப எத்தனை மணிக்கு தூங்கணும், எத்தனை மணிக்கு சாப்பிடணும் எதுவுமே தெரியல. பட் ஃபர்ஸ்ட் டைம் கனடா வந்திருக்கேங்க. நிறைய முறை முயற்சி பண்ணிருக்கேன் கனடா வர்றதுக்கு, ஆசை நிறைய இருந்துச்சு, ஆனா விசா இல்ல. போறப்பெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. என்ன ரீசன் அவங்களுக்கும் தெரியல எனக்கும் தெரியல. நான் சொல்றது 2009 ஒரு தடவை பாஸ்போர்ட்டை கொடுத்தேன், ரிஜெக்டட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரி, யாரோ நம்ம யாருன்னு தெரியாம பண்ணிட்டாங்க போலன்னு 2010 திரும்ப கொடுத்தேன். உன்னைய தாண்டா ரிஜெக்ட் பண்ண, நீ எப்படா திரும்ப நீ கொடுப்ப நீ அப்படின்னு இன்னொரு வாட்டி ரிஜெக்டட் அப்படின்னு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. கனடா வந்திருக்கேன், 2 times விசா கொடுத்துருக்காங்க. எப்படி அது? அது ஏதாவது கம்ப்யூட்டர் இந்த மால் ஃபங்க்ஷன் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது ஆயிருக்கும். இல்ல, இங்க வந்தாவா இந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு பாப்பமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. பட் எனக்கு இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம், இந்த வாட்டி தான் கொடுத்தாங்க. அப்புறம் விசா கிடைச்ச உடனே அதுக்கே ஒரு பார்ட்டி, கனடா விசா கிடைச்சிருச்சு. ஏர்போர்ட்ல ஏதாவது கேட்டாங்களா? கருப்பு கலர் சட்டை போட்டு ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனது, ஐ ஆம் கம்மிங் ஹியர் ஃபார் அன் ஈவெண்ட். ஓகே, வாட் ஈவெண்ட்? சூப்பர் சிங்கர் ஸ்டார் நைட். இது நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். வேர் யூ கோன் ஸ்டே? இது கண்டிப்பா கேட்பாங்க. அதுக்கு ஒரு பேரை நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி தங்குறேன், எப்ப போவ அப்படின்னு. ஏமா மிரட்டுற, இப்பதான் வர்றேன், 7 வருஷம் கழிச்சு. அதுக்குள்ள எப்ப போவ அப்படின்னா போயிருவேன், போய் எங்க மக்கள் எல்லாம் பாத்துட்டு அவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு ஒரு 2-3 நாள்ல. அப்புறம் இந்த இது இருக்கு, இது ஃபால்ஸ், ஃபால்ஸ் நயாகரா ஃபால்ஸ். ஆ, நயாகரா, அதை வேற கரெக்டா சொல்லணும், இல்லன்னா மாறிடுது பேரு. நயாகரா ஃபால்ஸ் போறது வேஸ்ட்னே. ஏனே? அங்க ஒரு டீ கடல்ல, ஒரு சுண்டல் கடல்ல, ஒரு எல்லி கடல்ல வெறும் தண்ணியை மட்டும் காமிச்சு அமுச்சு விட்டுறாங்க. ஜோடி ஜோடியா உட்காந்து கடலை போடுறாங்களா இல்லையா? அங்க சேரும் இல்ல, தரையில தான் உட்காரணும். ஜோடி ஜோடியா உட்காராங்க, நான் பார்த்தேன். நீ அதை தானே பாத்துருப்ப. வந்து நயாகரா ஃபால்ஸ் அப்படியே பாருனா, இது வாயிலிருந்து அப்படியே ஃபால்ஸ் வந்து. நயாகரா ஃபால்ஸ்ங்கிறது எவ்வளவு ஒரு உலக அதிசயம் இல்லையா? எங்க இருந்து வருது தெரியுமா? எங்க இருந்து வருது? இமயமலையில இருந்து வருது. குமார் இமயமலையில இருந்து வருதா? இமயமலையில இருந்து வர நயாகரா ஃபால்ஸ் பாக்குறதுக்கு நாங்கெல்லாம் ஐயோ 3 முட்டாள்களை கூட்டு வந்திருக்காங்க விஜய் டிவில. சரி, இப்ப என்ன பண்ண போறோம் அடுத்து? ஒரு 2 lines பாடுங்களேன் எங்களுக்காக ப்ளீஸ். கோல்ட் இருக்கு பரவாயில்லண்ணா, நீங்க கோல்டு இருந்தா கூட உங்களோட வாய்ஸ் அழகா இருக்கும். நாங்க எல்லாருமே அந்த வாய்ஸ் கேக்குறதுக்காக. ஒரு ஓல்டான பர்சன் கேக்குறாங்க கோல்டு இருக்கு இது இருக்குன்னு, நீங்க பாடுங்க. 5 days கழிச்சு சிரிக்கிறேன். கொஞ்சம் தள்ளி நில்லுமா, வெயிட் எல்லாம் தாங்க முடியாது எங்களால. உங்க 2 பேர் சண்டை பெரும் சண்டையா இருக்கு. என்ன பாட்டு? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? வாட்டி வாட்டி வாட்டி, தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? ஆனா இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனை போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா உன்னுடைய கத்திரிப்புதாவணி கட்டி வந்த மோகினி குஸ்தாப காட்டுறாளே, அதை எண்ணி மனசு நோவான சரக்கு வண்டி. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா நன்றி நன்றி. பேசுனத ஒரு பாட்டு மாதிரியே ஆகுங்க. ஓகே, தேங்க்யூ. உண்மையிலேயே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு உங்களெல்லாம் சந்திச்சது. அண்ட் இவ்வளவு பேரை முதல் முறையா வரும்பொழுதே சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இங்கதான் உங்களோட இருந்து இந்த நிகழ்ச்சியை ஃபுல்லா ரசிக்க போறேன் உங்களை மாதிரியே. ஏன்னா நம்ம சூப்பர் சிங்கர் டேலண்ட்ஸ் எல்லாருமே இங்க வந்திருக்கிறாங்க. எல்லாருமே இல்ல, கொஞ்சம் பேர் ஹெலிகாப்டர்ல வந்தாங்களா? ஏன் நார்மலா வரமாட்டாங்களா? ஹெலிகாப்டர் தான் வருவோன்றாங்களா? எனக்கு மட்டும் 2 கிலோமீட்டருக்கு ஒரு கார் அனுப்பிச்சு விட்டீங்க, நாளா ஹெலிகாப்டர்லாம் வந்ததே இல்லைங்க. பார்த்ததே கிடையாது. நான்லாம்
வந்துச்சே பாக்கல? அது பார்த்தேன், கிட்டத்துல பார்த்தது கிடையாது. நான் சரி யாரோ ஒரு பிரைம் மினிஸ்டர் யாரோ போறாங்க போல இந்த ஊர்ல அப்படின்னு பாத்தேன். நீங்க தானா? நம்மளோட ஃபைனலிஸ்ட் அஞ்சு பேருமே வந்தாங்கண்ணா. இந்த பிள்ளை ஹெலிகாப்டர்ல ஏத்தலையா? ரொம்ப ஃபீலிங்ல இருக்கு. கஷ்டம், அது பறக்கணுமா வேணாமா? கரையிலே வா, போவோம் ஹெலிகாப்டரு. அங்க உட்காந்துக்கோங்கண்ணா, நான் வரேன். உங்களை வந்து எஸ்கார்ட் பண்ணி உங்களை இறக்கி விட்டுட்டு. இல்ல பரவாயில்லம்மா, நான் அப்படியே போய்க்கிறேன். ஏன்னா ஏற்கனவே அழகழகான பிள்ளைங்க ஒரு நாலஞ்சு பார்த்தேன். ஆனா அது கிட்ட எங்க கைய கொடுக்க விட்டாங்க. செக்யூரிட்டின்ற பேர்ல புடிச்சு கடல் கடந்து வந்திருக்கேயா? யோ, லைட்டா அது ஃபிங்கரியா டச் பண்ணிக்கிறியா? நான் வரக்கூடாது அப்படின்னு தள்ளிட்டாங்க. சரி, நம்மளும் இப்படி கோட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். சோ நான் உங்களோட உட்காந்து ஷோ என்ஜாய் பண்றேன். ப்ளீஸ், ஓகே? தேங்க்யூ, தேங்க்யூ. வாட்ஸ் அகைன், லெட்ஸ் ஹியர் இட் ஃபார் சிவா கார்த்திகேயன். தேங்க்யூ. ரொம்ப அழகா இருப்பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் நம்ம இப்ப இருக்க போறோம். ஒரு பலமான கை தட்டலோட லெட்ஸ் வெல்கம் அன் அமேசிங் பெர்ஃபார்மர்.